ட்யூப் தமிழ் வணக்கம். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் நிறுவப்பட்டிருந்த முள்ளிவாய்க்கால் நினைவு சின்னம் உடைக்கப்பட்டமைக்கு எதிரான போராட்டம் என்பது முதலாவதாக பல்கலைக்கழகத்துக்கு நிர்வாகத்துக்கும் எதிரானது. அதைவிட ஆழமான பொருளில் அது பல்கலைக்கழகத்தின் சுயாதீனம் குறித்த கேள்வியினை எழுப்புவதும், அதையும் விட ஆழமான பொருளில் அது நினைவு கூர்தலுக்கான தமிழ் மக்களின் உரிமைகளோடு சம்பந்தப்பட்டது. முதலாவது, துணைவேந்தர் அவர் ஒரு கருவி, எந்த வாயினால் போராடும் தரப்புகள் ஆர்வக் கோளாறு என்று சொன்னாரோ அதே வாயால் தேவாரம் பாடி அடிக்கல் நாட்டியுள்ளார். இரண்டாவது, பல்கலைக்கழகத்தின் சுயாதீனம் பற்றியது. பல்கலைக்கழகங்கள் தன்னாட்சி அதிகாரங்கள் கொண்டவை. அறிவுசார் மேதைக்கு இருக்க வேண்டிய தன்னாட்சியை உலகிலுள்ள பல்கலைக்கழகங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. இந்த அடிப்படையில் ஒவ்வொரு பல்கலைக்கழகமும் அதன் தன்னாட்சி அரசாங்கத்தின் அதிகாரத்தை இயன்ற அளவுக்கு பிரயோகிக்க வேண்டும். ஆனால் அவ்வாறு பிரயோகிக்க முடியாது என்பதைத்தான் முன்னாள் துணைவேந்தர் விக்னேஸ்வரன் அகற்றப்பட்ட விதமும் அதற்கு கூறப்பட்ட காரணமும் காட்டுகின்றன. அதன் தொடர்ச்சியாக சட்டத்துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் குருபரனுக்கு என்ன நடந்தது என்பதை இங்கு சுட்டிக்காட்ட வேண்டும். எனவே தமிழ் பல்கலைக்கழகங்கள் அவற்றுக்குள் சுய ஆட்சி அதிகாரங்களை பிரயோகிக்க முடியாத நிலை இருக்கின்றன. துணைவேந்தர் ஸ்ரீ சத்குணராஜா அவருடைய சொந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு போலீஸ் அதிகாரியிடம் அனுமதி கேட்கும் அளவுக்கு மிக பலவீனமானவராகவும் பரிதானமானவராகவும் காட்சி அளிக்கின்றார். அது அவருடைய பல்கலைக்கழகம், அதில் அவர்தான் அதிகாரமுடைய நிர்வாகி. ஆனால் ஒரு சாதாரண போலீஸ் அதிகாரிக்கு முன் அவர் அனுமதி கேட்டு நிற்கின்றார். என்ன செய்ய போகின்றேன் என்பதை அவர் அந்த போலீஸ் அதிகாரியிடம் விளங்க வேண்டி இருக்கின்றது. இதுதான் ஒரு தமிழ் கல்விமானின் நிலை. இதுதான் தமிழ் மக்களின் பண்பாட்டு தலைநகரம் என்று கருதப்படுகின்ற ஒரு பட்டினத்தில் காணப்படும் உயர்கல்வி நிறுவனம் ஒன்றின் துணைவேந்தரின் நிலை. அப்படியான ஒருவரை இலகுவில் கையாண்டு நினைவு தூவியை உடைத்து விட்டார்கள். ஒரு உயர்கல்வியின் சுயாதீனம் எப்படி இருக்கின்றது என்பதை இது எடுத்து காட்டுகின்றது. தமிழ் மக்கள் ஒரு புறம் தன்னாட்சி அதிகாரங்களை கேட்கின்றார்கள், இன்னொரு புறம் தமிழ் புலமையாளர்கள் தமக்கு இருக்கக்கூடிய தன்னாட்சி அதிகாரங்களை பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவிடம் இழந்து வருகின்றார்களா? தனது தன்னாட்சி அதிகாரங்களை பிரயோகிக்க தேவையான புலமை மிடுக்கு அவர்களிடம் இல்லையா? எனவே இந்த விடயத்தில் தமிழ் புலமையாளர்கள் பல்கலைக்கழகத்தின் தன்னாட்சி அதிகாரத்தை பாதுகாக்கும் விதத்தில் துணிந்து போராடுவார்களா, அல்லது புலமை பரிசில்களுக்காக பதவி உயர்வுகளுக்கும் கூணப்போகிறார்களா? மூன்றாவது, மிக ஆழமானது. தமிழ் மக்களின் நினைவு கூறும் உரிமையை இப்போது இருக்கும் அரசாங்கம் மறுக்கிறது. அதை தனது உபகரணங்களாக சட்டம், நீதி, பரிபாலன கட்டமைப்புக்கு, காவல்துறை போன்றவற்றின் ஊடாக தடுத்து வருகின்றது. இவ்வாறு நினைவு கூர்தலுக்கான கூட்டு உரிமை மறுக்கப்படும் ஒரு அரசியல் போக்கின் ஆகப்பிந்திய சம்பவமாக முள்ளிவாய்க்கால் நினைவு சின்னம் உடைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த விடயத்தில் பல்கலைக்கழக மாணவர்கள் ஒரு முன் உதாரணத்தை காட்டியிருக்கின்றார்கள். அதே சமயம் தமிழ் அரசியல் இயலாமை ஒன்றையும் நிரூபித்து இருக்கின்றார்கள். இதற்கு முன் உதாரணமாக என்னவென்றால் அவர்கள் உண்ணாவிரதம் இருந்ததுதான். தமிழ் கட்சிகளும் தமிழ் குடிமக்களும் சமூகங்களும் அரவணைத்து கொண்டு ஒரு கடையழைப்பு போராட்டத்தை ஏற்படுத்தி கொண்டார்கள். அதே சமயம் புலம்பெயர்ந்த தமிழ் அமைப்புகளின் உதவிகளோடு தமிழகத்திலும் தமிழ் மக்கள் புலம்பெயர்ந்து வாழும் எல்லா தேசங்களிலும் பரவலாக எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு ஒழுங்கு செய்யப்பட்டன. தமிழகத்தில் பெரும்பாலான அரசியல் தலைவர்களும் செயற்பாட்டாளர்களும் இது தொடர்பில் கண்டனங்களை தெரிவித்தார்கள். இப்படியாக உலகம் முழுவதும் சின்னம் உடைக்கப்பட்டதற்கு எதிராக ஒரு கொதிநிலை தோன்றியது. இந்த விடயத்தில் மாணவர்கள் தமிழ் அரசியல்வாதிகளுக்கு ஒரு முன் உதாரணத்தை காட்டியிருக்கின்றார்கள். இதை ஒரு சட்ட பிரச்சனையாக அவர்கள் கூறவில்லை, மாறாக ஒரு அரசியல் பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு அதற்கு எதிராக அரசியல் ரீதியான எதிர்பார்ப்பை அவர்கள் காட்டியிருக்கின்றார்கள். அதில் சிவில் சமூகங்களினதும் அரசியல்வாதிகளினதும் அரசியல் கட்சிகளினதும் ஒத்துழைப்பை பெற்றுக்கொண்டார்கள். இது தமிழ் அரசியல்வாதிகளுக்கு ஒரு முன் உதாரணம். எதிர்ப்பது என்று முடிவெடுத்து சாகும் வரை உண்ணாவிரதத்தில் குதித்தமை ஒரு முன் உதாரணம். அதன் விளைவாக துணைவேந்தரும் பணிய வேண்டி வந்தது. எனினும் அவர்கள் வாக்குறுதியைத்தான் வழங்கியிருக்கின்றார்கள். அதை எங்கே கொண்டு போய் முடிப்பார்கள் என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மற்றொரு வியூகத்தின் ஊடாக சந்திப்போம். நன்றி.